ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஹரா சாத்விக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்ன் வெஜ்ஜி கார்ன். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த கார்ன் ரெசிபியோட மெயின் ஹீரோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹார்வெஸ்ட் கார்ன். இப்போ இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ன், கிரேட்டட் சீஸ், பன்னீர், கார்ன்ஃப்ளேக்ஸ், கேரட் பீன்ஸ், கொரியாண்டர் லீஃப், ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட், கார்ன் ஃப்ளார், ஆனியன், கேப்சிகம், கேபேஜ், ஓமம் தூள், கீ, சால்ட், சில்லி பேஸ்ட் அண்ட் கரம் மசாலா. இப்போ கார்னுக்கு தேவையான டவ்வை ப்ரிப்பேர் பண்ணலாம். 1.5 கப் ஆஃப் மைதா, 1 பிஞ்ச் சால்ட், 1 பிஞ்ச் ஓமம் பவுடர், 1 பிஞ்ச் கரம் மசாலா, அப்புறம் கீ. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஹாஃப் அன் ஹவர் ஓரமாக வச்சிடணும். ஹாஃப் அன் ஹவர் ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பால்ஸ் பண்ணி மைதாவில் டஸ்ட் பண்ணணும். டஸ்ட் பண்ண வாட்டிக்கு சப்பாத்தி மாதிரி நல்லா தின்னா ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஜெக்ட் எடுத்து நல்லா ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நாலா கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ண வாட்டிக்கு ரொம்ப லைட்டா டாஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா லைட்டா டாஸ் பண்ண வாட்டிக்கு இந்த மாதிரி நம்ம இப்போ கார்ன் செய்ய போறோம். இந்த ட்ரையாங்குலர் ஷேப் எடுத்து இந்த மைதா பேஸ்ட் எடுத்து லைட்டா இப்படி அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிக்கிட்டு இதை கார்ன் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி உள்ள வந்து லைட்டா ப்ளஸ் பண்ணணும். இப்போ இந்த கார்னுக்குள்ள ஸ்டஃப் பண்ண பண்ற ஐட்டத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் அண்ட் நம்ம சாப் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுறணும். அந்த மாதிரி இப்போ இதை நல்லா வதக்கின வாட்டிக்கு கார்ன் போடணும். சில்லி பேஸ்ட், அப்புறம் கிரேட்டட் பன்னீர், அப்புறம் கொஞ்சமாக சீஸை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இந்த கார்ன் ஃபில்லிங் எடுத்து உள்ள நல்லா ஸ்டஃப் பண்ணணும். ஸ்டஃப் பண்ண வாட்டிக்கு இந்த மைதா பேஸ்டில் லைட்டாக டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சிடணும். இப்போ இதை ஃப்ரை பண்ணணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோனா இந்த கோரியாண்டர் சட்னியில் டிப் பண்ணி அப்புறம் கார்ன்ஃப்ளேக்ஸ்லையும் டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.